பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து வாசகம் 4 இறை வார்த்தை 9. துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்க்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய உள்ளமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து அற்புதங்களை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். ஏதாவது ஒரு காரியத்தில், சிறிய காரியமாய் இருக்கலாம் அல்லது பெரிய காரியங்களாய் இருக்கலாம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த அற்புதங்களை நாம் பார்த்திருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். அதற்காக ஆண்டவரிடம் நாம் வந்து நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இந்த நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கேட்கின்றார், என் மகனே மகளே, நீ துன்பத்தோடு இருக்கின்றாயாம், நீ துன்பப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாயாம், உன்னை யாராவது துன்பத்திற்குள் உள்ளாக்கி கொண்டு இருக்கிறார்களாம், மனம் உடைந்து போக வேண்டாம், நான் இருக்கின்றேன், நீ என்னை தேடி வந்திருக்கின்றார். எனவே சாத்தான் கொண்டு வரக்கூடிய துன்பங்களை நான் எடுத்து மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பவுலடியார் வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளவோ துன்பங்கள் இருந்தன, எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தன, ஆனால் அவர் விசுவாச அறிக்கை இடுகின்றார், நாங்கள் வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவது இல்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவது இல்லை என்றும் அவர் விசுவாச அறிக்கை எழுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையும் அதே போல்தான். நாம் ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், யார் நம்மை துன்புறுத்தினாலும், அவர்களுடைய நடுவிலே ஆண்டவர் அற்புதமாய் நம்மை வாழ வைப்பார். அந்த விசுவாசம் நமக்குள் இருந்தால் மட்டுமே தான் ஆண்டவருடைய அந்த வல்லமையை புரிந்து கொள்ள முடியும், ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் சுவைத்து பார்க்க முடியும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கைவிடப்பட்ட ஒரு நிலைமையை நீங்கள் உணர்ந்து இருக்கலாம். மாமியார் மூலம் துன்பம் வரலாம், மருமகள் வழியாக துன்பங்கள் கடந்து வரலாம், செய்வினை வழியாக துன்பங்கள் வரலாம், மந்திரவாதிகள் வழியாக வரலாம். அந்த நேரங்களிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை திடப்படுத்துவதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். காரணம் இல்லாமல் பகைப்பவர்களால் வரும் துன்பங்கள் 1000 என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம். எப்பக்கம் துன்பங்கள் சூழ்ந்திருந்த போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகவில்லை. அவர் தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவராய் இருந்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதே போல்தான் இந்த நாளில் நாமும் இந்த உலகத்தில் இருக்கின்றோம். எவ்வளவோ துன்பங்கள் வருகின்றன, ஆனால் அவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தருகின்றார். திருப்பாடல்கள் 34:19 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நேர்மையாளருக்கு நேர்படும் துன்பங்கள் பல, தீங்குகள் பல, அவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுவிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களில் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். அவர் நம்மை நேர்மையாளராய் அழைத்து இருக்கின்றார். நேர்மையுள்ள பிள்ளைகளாய் கடைசி வர வாழக்கூடிய நேரத்திலே எல்லா தீமைகளையும் எடுத்து மாற்றுவார். துன்பங்கள் நடுவிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதையும் மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக அவர் நம்மோடு இருந்து செயலாற்றுவார். உலகம், இச்சை, சாத்தான் உங்களுக்கு விரோதமாக வரலாம், உங்களுக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கலாம், அவைகளின் நடுவிலும் ஆண்டவர் நின்றும் உங்களுடைய எல்லா துன்பங்களையும் விடுவிக்க அவர் சித்தமாய் இருக்கின்றார். ஒரு முறை மோசே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். திருப்பாடல்கள் 19:15-16 உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழ செய்யும், உம் அடியார் மீதும் உம் செயலும் அவர்தம் மைந்தர் மீதும் உமது மாட்சியும் விளங்க செய்யும் என்று சொல்லி ஒரு சிறிய ஜபத்தை அவர் ஏறெடுக்கின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, கைவிடப்பட்ட நிலைமை போல் உணர்ந்த மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார். பாருங்கள், நாங்கள் ஒடுக்கப்பட்ட நாட்களிலும் கூட நீர் எங்களோடு கூட இருந்து அற்புதம் செய்தீர், இந்த நாளும் அற்புதம் செய்தீர், என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது தீமைகள் செய்தாலும் அது அவர்கள் மீது விழுந்து விடாதபடி உம்முடைய செயல்களானாலும் உமது
மாற்றினாலும் அவர்களை ஆசீர்வதியும் என்று கேட்கின்றார். இதுதான் அன்பார்ந்தவர்களின் உண்மையான ஒரு ஜெபம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கின்றார். எகிப்தில் 400 ஆண்டுகள் அடிமையாய் இருந்து வேதனைக்கு மேல் வேதனையை அனுபவித்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். ஆண்டவர் ஒரு நாள் பாலும் தேனும் நிறைந்த கானான் நாட்டிற்கு அழைத்து வந்தார். அதே போல் மலை போல் இருக்கின்ற உங்களுடைய துன்பங்களையும் ஆண்டவர் எடுத்து மாற்றி விடுவார். பனி போல் அவர் எடுத்து மாற்றி விடுவார். அதற்கு நீங்கள் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். உங்களுடைய துன்பங்களை ஆண்டவரிடம் பகிர்ந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுடைய கணவரிடம் நீங்கள் சொல்லலாம், மனைவியிடம் சொல்லலாம். அதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு அவமானங்களை அவர் சந்தித்தார். 20 வெள்ளி காசுகளுக்காக மிதியானியரிடம் அவர் ஒப்புவிக்கப்பட்டார். அவர்கள் அவரை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். பொருத்திப்பார் வீட்டில் எவ்வளவு உண்மையாய் இருந்த பொழுதும் அந்நியனாய் குற்றம் சாட்டப்பட்டான். சிறைச்சாலையில் அனுபவித்த துன்பங்கள் தாங்க முடியாதவை. திருப்பாடல்கள் 105:18 சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் தம் கால்களுக்கு விளங்கிட்டு அன்பு அவரை துன்புறுத்தினார்கள், அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டைகளை மாட்டினார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தார். ஆனாலும் எந்த அளவுக்கு துன்பப்பட்டாரோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை உயர்த்தினார். ஆண்டவர் அவரை கைவிடவில்லை. கடவுள் யோசேப்போடு கூட இருந்து அவரை ஒரு பெரிய ஆளாக அந்த நாட்டிலே மாற்றினார். திருப்பாடல்கள் 105:20 சொல்லப்பட்டு இருக்கின்றது, மன்னர் ஆளனுப்பி அவரை விடுதலை செய்தார். ஆண்டவர் அவரோடு கூட இருந்தபடியினால் ஆண்டவர் வழிகளை அமைத்து கொடுத்தார். ஆண்டவர் அந்த அரசனோடு பேசி அவரை அங்கிருந்து விடுதலை அடையும்படியாக செய்தார். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் அதே போல் இருக்கிறீர்களாம். இந்த துன்பங்களில் இருந்து எவ்வாறு நான் வெளியிலே வர முடியும், இந்த கஷ்டங்களில் இருந்து எப்படி நான் வெளியிலே வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்க முடியும், நான் எப்படி நிம்மதியாக வாழ்வேன் என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறீர்களாம், ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். யோசேப்பினுடைய கடவுள் நமது கடவுள், மோசேயினுடைய கடவுள் நமது கடவுள், தாவீதினுடைய கடவுள் நமது கடவுள், அபிரகாமுடைய கடவுள் நமது கடவுள். எனவே அவர் உங்களை உயர்த்தும் பொழுது யாரும் அதை தடை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நம் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். சிறிய சிறிய ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். பயணம் செய்யக்கூடிய நேரத்திலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பைக்கில் நீங்கள் செல்லக்கூடிய நேரத்திலும் ஆண்டவரோடு பேச வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த நாளில் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த துன்பங்களை நற்கரணை நாதரிடம் சொல்லி இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். அவர் உங்களை ஆசீர்வதித்து துன்பங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான புதிய நாளுக்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம். தகப்பனே, இந்த புதிய நாளிலும் நீர் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து இருக்கின்றீர். என் பிள்ளைகள் துன்பமடைய கூடாது என்பதற்காக உமது வார்த்தைகளை அனுப்பி எங்களை திடப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நாங்கள் நேர்மையாளராய் இருக்கிறபடியினால் எங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் ஏராளம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையோடு வாழ்கின்றபடியினால் யாரும் எங்களை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். இந்த அந்நியமான உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். தகப்பனே, இந்த நேரத்திலே இன்னும் அதிகமாய் உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும், உம்மை போல் வாழ வேண்டும். உமக்கு நன்றியுள்ளவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராகும். எவ்வாறு யோசேப்பினுடைய வாழ்க்கையை உயர்த்தினீரோம், அவருடைய துன்பங்கள் நடுவில் அற்புதங்களை செய்தீரோம், அதே போல் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலும் துன்பங்களின் நடுவிலும் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தெய்வமாய் நீர் இருக்கின்றீர். இஸ்ரவேல் மக்கள் 400 ஆண்டுகளாக வேதனைக்குள் இருந்தார்கள். அவர்களுடைய நடுவில் ஒரு அற்புதத்தை செய்தீரே. அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்தீரே. அதே போல் எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய துக்கங்களை எடுத்து மாற்றிடுவீராக. தகப்பனே, எங்களுடைய வல்லமை நாங்கள் இழந்து போய் இருக்கின்றோம், ஆன்மீக பலத்தை இழந்து போய் இருக்கின்றோம். சாத்தான் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே பாவத்தில் விழும்படியாக எங்கள் பாவ பழக்க வழக்கங்களை எங்களுக்கு சுட்டி காண்பித்து ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்துகின்றான். தகப்பனே, சாத்தானை கல்வாரி சிலுவையிலே முறி
முறியடித்தீரே. அதே சாத்தான் இந்த நேரத்தில் உமது பெயரினால் நாங்கள் விரட்டுகிறோம் அப்பா. உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் குடும்பத்தின் மீது ஊற்றப்படுவதாக, பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக, வேலை செய்த இடத்தில் இருக்கிறவர்கள் மீது ஊற்றப்படுவதாக, உமது வல்லமை கடந்து வருவதாக, எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே எங்களுடைய துயரங்களையும் துன்பங்களையும் எடுத்து மாற்றியிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய துன்பங்களை உம்மிடம் வந்து பகிர்ந்து கொள்ள நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசேயப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்னதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு துன்பங்களை நீங்கள் சுமந்தாலும் அந்த துன்பத்தின் நடுவில் அற்புதம் செய்ய கூடிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார். அந்த அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிப்போம். அவருடைய கரங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்று மற்றவர்களோடு பகிர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஆரம்பிப்போம். இந்த நாளிலே இந்த நேரத்திலே நற்கரை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.